நல்லாள். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு நன்றி. எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஆமென். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், நாம் வேண்டிக் கொள்ளுகிற அநேக காரியங்கள் உண்டு. நாம் ஜெபிக்கிற அநேக காரியங்கள் உண்டு. நாம் விரும்புகிற அநேக காரியங்கள் உண்டு. நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். இப்படித்தான் காரியங்கள் நடக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். நாம் நிறைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறோம். இங்கே என் வசனத்தை கேட்கிற உங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்கள் நிறைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் வேண்டுவீர்கள். நிறைய விஷயங்கள் அது வேண்டும் இது வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டுவீர்கள். அதை தாரும் இதை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டுவீர்கள். சுகம் தாரும், பலன் தாரும், கிருபை தாரும், என்னை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், வீடு தாரும், நிலம் தாரும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டுவீர்கள். ரொம்ப சந்தோஷம். வேண்டுங்கள். வேண்டுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. வேண்டிக் கொள்ளுகிற மனிதர்களை ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற மனிதர்களாக இருங்கள். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும், நான் நினைப்பதை விட, அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை, நான் நினைப்பதை விட, நான் நினைக்கிற காரியங்கள், நான் நிறைய நினைக்கிறேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நினைக்கிறீங்க. அப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்கல்ல. இது கிடைச்சா நல்லா இருக்கும், அது கிடைச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்கல்ல. என்ன ஆண்டவர் இப்படி பயன்படுத்தினா நல்லா இருக்கும், அப்படி பயன்படுத்தினா நல்லா இருக்கும், எலியா மாதிரி பயன்படுத்தினா நல்லா இருக்கும், என்ன பவுல் மாதிரி பயன்படுத்தினா நல்லா இருக்கும், பேதுரு மாதிரி பயன்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும், நிறைய நினைக்கிறோம். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் வேண்டிக் கொள்கிறோம், நினைக்கிறோம், நிறைய நினைக்கிறோம், நினைக்கிறோம். ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறோம், அந்த இடம் அப்படி அழகாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு அழகான வீடு எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஒருத்தர் வச்சிருக்கிற பொருளை பார்க்குறோம், அந்த பொருள் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த பொருள் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறோம், இச்சிக்கலை நினைக்கிறோம். ஒருத்தர் நல்ல டூ வீலர், அழகான ஒரு டூ வீலர் வச்சிருக்கிறார், அதை பார்த்தோன்னு நினைக்கிறோம், எனக்கு கூட இப்படி ஒரு டூ வீலர் இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறோம். ஒருத்தர் அழகான கார் வச்சிருக்கிறார் நம்ம நினைக்கிறோம், எனக்கு கூட இப்படி கார் இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறோம். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய். ஆமென். நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே மிகவும் அதிகமாய், நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நாம் வேண்டுறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் ஆண்டவர் செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்றதெல்லாம் சின்ன காரியங்கள் தான், நான் நினைக்கிறதெல்லாம் ஓரளவு தான், அதற்கு மேல் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்கிறாரா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, நமக்கு செய்ய வல்லவர் ஆண்டவர். யார் செய்ய வல்லவர்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை செய்வார் என்று ஆபிரகாம் விசுவாசித்தார். தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் ஆபிரகாம் நம்பி விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினார். அதே போல் நான் சொல்லுகிறேன், நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு செய்ய வல்லவராய் அவர் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்துக்கு செய்ய வல்லவராய் அவர் இருக்கிறார். நம்முடைய ஊழியத்திற்கு செய்ய வல்லவராய் அவர் இருக்கிறார். இவைகளை எல்லாம் செய்ய வல்லவர். பைபிள் சொல்லுகிறது, எரேமியா 33 இதை செய்கிற கர்த்தராய், இதை உருவேற்படுத்துகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாத உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இதை செய்கிறவருமாய் உருவேற்படுத்துகிறவருமாயிருக்கிற கர்த்தர் ஆமென். இதை செய்கிறவராய் ஆண்டவர் செய்வார். விசுவாசித்த ஜோமல்லாமா, நன்றி ஆண்டவரே. செய்ய வல்லவராகிய தேவனுக்கு இந்த வேளையிலே நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவதில்லை. செய்ய வல்லவராயிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நிறைவேற்ற வல்லவராயிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். செய்து முடிக்க வல்லவராயிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவைகளெல்லாம் செய்வதற்கு வல்லமை படைத்தவராயிருக்கிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்தி ஜெபிக்கிறோம். இதை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் மாத்திரம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. உங்களுக்கு செய்வார், செய்ய வல்லவர் அவர்.